வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், இல்லை வந்து சோழி கேட்கணும், இல்லைனா வந்து கனவு பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் எண்ணை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்களே கால் பண்ணுவோங்க. இது கட்டணத்துக்கு உட்பட்டதுங்க. விருப்பம் இருந்தால் மட்டும் உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். குறைந்த கட்டணம் மட்டும்தாங்க. விலங்குகளை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது ஆடுகளை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகுங்க. அதுவே ஆமையை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஆமை வீட்டுக்குள்ளே வருது, இது இந்த மாதிரி கனவு கண்ட நல்லதா அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா தொழிலில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் அந்த கனவு. அதே வந்து எருது மிதிப்பது போல கனவு கண்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அதே வந்து எருது வந்து சீறுவது போல கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய அதிகாரம் வந்து இனிமேட்டு எந்த இடத்துலையும் வந்து எடுபடாது செல்லாது, அதனால் அமைதியாக போய்க்கிறது நல்லதுன்னு அர்த்தம். எருமை வந்து வருவது போல கனவு கண்டீங்க அப்படின்னா அடுக்கடுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் கொஞ்ச நாட்கள்லேயே அது வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடும். எறும்பு வந்து ஊறுவதை, அதாவது எறும்பு ஊர்ந்து போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா பதவி உயர்வு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. ஒட்டகத்தை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்காவது போகணும், வேறு ஊருக்கு போகணும், இல்லை வெளியூருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து தடைபடும், இல்லை அதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுங்க. ஓனாயை விரட்டி கொண்டு வர்றது மாதிரி கனவு வந்துச்சுன்னா மனதுக்கு பிடித்த உறவினர்கள்னால உங்களுக்கு பகை வந்து அவங்கக்கிட்ட ஏற்படும், மனஸ்தாபம் ஏற்படும். கன்று ஈன்ற பசுவை கனவில் பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை உண்டாக்குங்க. கழுதைய கனவில் பார்த்தீங்கன்னா நன்மை அதிகரிக்கும், கௌரவம் அதிகரிக்குங்க. கருப்பு வெள்ளை நிற நாய்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா கல்வியில் மேம்பாடு, உத்தியோக உயர்வு, தன வரவு இதெல்லாம் கிடைக்கும். கரடியை கனவில் பார்த்தீங்கன்னா அவசகுணங்க, அதை கொள்றது மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா கெடுதிகள் வருங்க. பொருள் எதிலையுமே நிதானமாக நீங்கள் வந்து செலவு பண்ணணும், பார்த்து செயல்படுத்தணும். காளை மாடு, பசு, குதிரை இதெல்லாம் கனவுல வந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தோட மேன்மை அதிகரிக்கும், உங்களுக்கு பொருளாதார ரீதியான மாற்றம் இருக்குன்னு அர்த்தம். கீரியை கனவில் கண்டால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். குரங்கை கனவில் கண்டால் விரோதிகள் வருகையினால் துன்பங்கள் ஏற்படும் அதை குறிக்குது. குளத்தில் முதலை உங்கள் காலை பிடிக்கிறது மாதிரியான கனவு கண்டீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை பெறுவீங்க அப்படின்னு அர்த்தம். குதிரை கனவில் வந்தாலோ நீங்கள் குதிரை மீது சவாரி செஞ்சாலோ அந்த மாதிரியான கனவு வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். சிங்கம் உங்களை துரத்தி வர்றது மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அரசாங்கத்தினால் பிரச்சனை உண்டாகும், புதிய நபர்கள்னால ஆதரவுனால பெரிய பாதகத்தில் இருந்து தப்பிப்பீங்க, நீண்ட நாட்களாக மனதில் இருந்த பயமும் போகும். சுறாமீன் கனவுல வந்துச்சுன்னா நண்பர்களோட வீட்டில் விருந்துக்கு போவீங்க அப்படிங்கிறத குறிக்கும். சுண்டலி உங்கள் கனவுல வந்துச்சுன்னா உங்கள் முயற்சி தாமதமாக நடைபெற்று வெற்றி பெறுவீங்கன்னு அர்த்தம். தவளையை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இதுவரைக்கும் இருந்த கவலைகள் எல்லாமே நீங்கி நிம்மதி அடைவீங்க. தவளையை வந்து கையால் பிடிக்கிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு
அருமையான ஒரு சந்தர்ப்பம் வந்து கை நழுவ போகுது, உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்னு எச்சரிக்கை செய்யுது. தேல் கொட்டுற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து வெற்றி பெறும். தேல் கனவுல வந்துச்சுன்னா ஒரு பெரிய விபத்தில் இருந்து நீங்கள் வந்து தப்பிப்பீங்க அப்படிங்கிறத குறிக்கும். தோட்டத்தில் வந்து இளங்காளைகள் இருக்கிறதா வந்து கனவு வந்துச்சு அப்படின்னா குழந்தைகள்னால பிரச்சனைகள் விலகும் அப்படின்னு அர்த்தம். நிறைய கனவுல பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை உருவாகுங்க. நாகம் வேகமாக வர மாதிரியான, அதாவது பாம்பு வேகமாக வர மாதிரி கனவு வந்துச்சுன்னா நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. பசு வந்து கன்று போடுவது போல கனவு கண்டா துன்பங்கள் வந்தடையும், பொருள் விரயம் ஏற்படுங்க. பள்ளி ஒன்ற கனவுல பார்த்தீங்கன்னா உங்கள் பதவி ஆபத்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம், அதனால் நிதானமாக இருக்கணும். புளிய கனவுல பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களை சந்திப்பீங்க. முதலைய கனவுல பார்த்தீங்கன்னா அறிவாற்றல் பெருகப் போகுது அப்படின்னு அர்த்தம். அதுவே முரட்டு காலை ஒன்று உங்களை முட்டை வர மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் காதலுக்கு பெரும் இடையூறு ஏற்பட போகுது அப்படிங்கிறத குறிக்கும். யானைய கனவுல பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுங்க. யானை மீது நீங்கள் உட்கார்ந்து வர்றது போல் கனவை வந்தீங்கன்னா வேலைக்காக முயற்சி ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். யானை உங்களுக்கு மாலை போடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா பெரிய பதவி உயர்வு, அதே மாதிரி பிரிந்தவங்க ஒன்று சேர்றது, செல்வாக்கு உயரும், திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணமாகும். யானை உங்களை துரத்தி வர மாதிரி கனவு வந்துச்சுன்னா பழைய விவகாரங்கள்னால மன சங்கடங்களும் புதியதாக பிரச்சனைகளும் அரசாங்கத்தினால தொல்லைகளும் ஏற்படுங்க. வெள்ளை நிற பசுவ கனவுல பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உன்னத மாற்றங்கள் ஏற்படுங்க. நற்செய்திகளுக்கு நல்ல மனப்போக்கு நிறைவுங்க. எந்த நேரத்தில் கனவு கண்டா பலிக்கும், எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை இதை அப்படியே கண்டினியூ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம காணக்கூடிய கனவுகளில் நேரத்தை பொறுத்து தான் அதனோட பயன்களும் அமையும்னு சொல்கிறாங்க. அதாவது சாயங்காலம் மாலை 6 மணிலிருந்து 8 மணி 9 மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு 1 வருடத்தில் வந்து பலிக்குங்க. அதே வந்து இரவு வந்து 9 மணிலிருந்து 11 மணிக்குள்ள நீங்கள் காணக்கூடிய கனவு 3 மாதத்தில் பலிக்கும். அதே இரவு 11 மணிலிருந்து 1 மணிக்குள்ள நீங்கள் காணக்கூடிய கனவு 1 மாதத்திலேயே பலிக்கும். 1 மணிலிருந்து அதிகாலை 3:30 அந்த டைமில் காணக்கூடிய கனவு 10 நாட்களில் பழிச்சிடுங்க. அதுவே அதிகாலை 3:30 6 மணிக்குள்ள விடிய காலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் காணக்கூடிய கனவு உங்களுக்கு உடனடியாக பழிக்கும் அப்படிங்கிறது கனவு சாஸ்திரத்தோட விதிமுறைகள்ங்க. கனவு காண்றது அப்படிங்கிறது பெரும்பாலும் பழிக்கிறது இல்லை, ஆனால் ஆள் மனதிலிருந்து நம்ம காணக்கூடிய கனவுகள் நிறைய பேர்த்துக்கு பழிக்கும். அப்போ கனவுகளை நம்ம ஒன்றி பார்ப்பதன் மூலமாகவே அது பழிக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்க. உங்களுக்கு நேரம் தெரியல அப்படின்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 வருட காலத்துக்குள்ள அந்த கனவுனுடைய தாக்கம் இருக்குங்க. அதனால் அந்த கனவுனுடைய அர்த்தத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கனவு பலன்களை கமெண்டில் வந்து தெரியப்படுத்துகிறீங்க அப்படின்னா தெளிவாக தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய கனவு பலனில் வந்து நீங்கள் வந்து உடனுக்குடனே பதில் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே வந்து ஜாயின் பட்டன் இருக்குது, அந்த ஜாயின் பட்டனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெசேஜ் உடனே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உடனே உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணவும் முடியுங்க. நம்மளுடைய லைவில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம், அது வந்து பெய்டு ப்ரமோஷனுங்க. நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கனவுக்கான பலன்கள் ரொம்ப தெளிவாக துல்லியமாக
உங்களுக்காக சொல்லப்படுங்க. இது எங்கள் கிட்ட ஃபோனில் நேரடியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் அது வந்து பெய்டு தாங்க, பெய்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய விளக்கத்தை முழுமையாக தெளிவாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் கனவு பலன் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். அதுவும் பெய்ட் பண்ணி தான் இருக்கணுங்க. நீங்கள் வந்து பெய்ட் பண்ணி தான் அதில் ஜாயின் பண்ண முடியும், அதாவது பணம் கட்டி தான் அதில் சேர்ந்து கொள்ள முடியுங்க. அது எவ்வளவோ என்ன அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து இந்த வீடியோக்களை கமெண்ட்லேயே தெரியப்படுத்துங்க. இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுடைய மெயில் ஐடி கொடுத்துருப்போம், அதில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்களே கால் பண்ணி அதை டீட்டெயிலாக சொல்லுவோங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் லைவ் போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.